ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பாத்திமாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். அரை டீஸ்பூன் கடலந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். நம்ம கருவேப்பிலையும் அதோடய சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா செவக்கட்டும், ரொம்ப செவக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். முருங்கைக்காய் ஒரு அரை முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. காய்க்கில் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான் குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள். ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நைட்டு ஊற வச்சு காலையில் அவிச்சு வச்சுருக்கேன், 100 சுண்டல் அளவுக்கு. அதையும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். கூட்டில் இதில் கருப்பு சுண்டலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சுண்டலும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. நம்ம கூட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும். அப்போ தான் கூட்டு மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்காண்டு. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் போடுங்க, நல்லா கட்டி ஆயிரும். பாருங்கள், நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு. வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ரைஸுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எண்ணெய் இது மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். சூடு பண்ண தேவையில்லை, 2 நாளைக்கு இருந்தாலும் சூடு பண்ணாமல் சாப்பிட்லாம். நமக்கு இப்போ வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக இருக்கிற சுண்டல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு ராசனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.